வணக்கம் மக்களே, இங்க எதுக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் முஞ்சி ஃபுல்லா பிரியாணி பிரியாணியா சாப்பிட்டு என்னடா சாப்பிடுதுன்னு தெரியாம இந்த பனியில ஒரு சூடா ஷவர்மா சாப்பிடலாம்னு இங்க வந்திருக்கோம். அதுலதான் என் ஃப்ரெண்டு சொன்னா இங்க ஷவர்மா சூப்பரா இருக்கும்னு, அதனால இந்த ஷவர்மா ட்ரை பண்ண வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 100 ஹோட்டல் பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கவே இருக்கு. இது பேர் வந்து டவுன்ஸ் கிச்சன் இருக்கு. இங்க ஷவர்மா சாப்பிட போறோம், எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு சொல்லலாம் வாங்க. நம்ம ஆர்டர் பண்ண ஷவர்மா வந்துச்சு. இது இங்கே மட்டும் போடுற டவுன் ஸ்பெஷல் ஷவர்மா. இது வந்து நார்மல் சீஸ் ஷவர்மா நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாத ஒரு கிரில் வந்திருக்கு, அதுவும் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். கூட மயோனைஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சீஸ் ஷவர்மா பார்த்தீங்கன்னா இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சீஸ் ஷவர்மா பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க சீஸ்லாம் வந்து வாயில் வந்து பெஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாத அதில் இருக்க மீட்டி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது, அவ்வளோ டேஸ்ட்டு உள்ளே இறங்கியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே சீஸு உள்ளே மீட்லாம் நல்லா இதுவாக இருக்குது. ஆனியன் அதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்டது போதும். அதாவது இங்கே ஸ்பெஷலாக இருக்கிற டவுன் ஸ்பெஷல் ஷவர்மா இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட போகிறோம். இந்த கவரை எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த ஷவர்மா பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. வெயிட் பண்ணுங்கள். சும்மா சொல்ல கூடாதுங்க, இங்கே வந்து ஸ்பெஷல்னு சும்மா போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஷவர்மா. மீட் நல்லா உள்ள வெந்திருக்கு. அது இல்லாத இந்த ஷவர்மா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக ஸ்வீட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது இது ஏதோ தனியாக உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேறு லெவல் டேஸ்ட்டு தருது இந்த ஷவர்மா. அது இந்த ஷவர்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. அது இல்லாத இது ஃபுல்லாக நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் தோணுது. இந்த சீஸ் வந்து சாப்பிடணும்னு தோணுது. இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாத ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இது பார்க்கும்போது எச்செல்லாம் ஊறுது, சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிட்டது போதும். கிரில் சிக்கன் வந்திருக்கு, கூட மயோனைஸும் இருக்குது. மயோனைஸ் இருக்குது. கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாத
இந்த மயோனஸும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சாஃப்ட்டாக இருக்குது இந்தமாரி சாஃப்ட்டாக இருக்குது க்ரீல் சிக்கனில் வந்து மயோனஸ் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், செம்ம சாஃப்ட்டாக இருக்குது. இப்படி பண்ணாலே வருது சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அப்படியே உணர் பைட் பண்ணலாம். மீட் நல்லா வெந்திருக்கு. இது சாப்பிட்றேன சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாத இங்கே நிறைய பேர் வேறு வாங்கிட்டு இருக்காங்க சிக்கன்னு. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட போகிறோன்னா இங்கே சிக்னேச்சர் சொல்லப்படுற சிக்கன் ஸ்மோக் ரைஸ். இது எடுக்கும் போதே அந்த ஸ்மோக் ஸ்மெல் வருது. இது எப்படி இருக்குன்னு தெரில. அது இல்லாத இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இதை கூட ஸ்பூன் வர கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மோக் சிக்கன் ரைஸில் வந்து அது சிக்கன் நல்லா கீயில் இது பண்ணி போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா கீ ஸ்மெல்லாம் வருது, அந்த ஸ்மோக் ஸ்மெல்லாம் வருது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரைஸு. இப்போ இந்த மீட்டோட ஒரு பைட் பண்ணோம். இந்த மீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்மோக்கி இறங்கியிருக்கு. சாப்பிடும் போது அப்படியே ஸ்மோக் ஸ்மெல்லாம் வருது. இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது பார்க்க தான் புளி சாதம் மாரி இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இது வந்து இந்த ஏரியாவில் மஸ்ட் ட்ரை. ஹாய், பேர் விக்னேஷ். பேர் விஷ்ணு. நாங்கள் ரெண்டு பேருமே சிவில் இன்ஜினியர்ஸ். இப்போ நாங்கள் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இது வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி நாங்கள் இது எங்களோட லைக் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் தான் இதை பிளான் பண்ணோம். ஸோ நிறையா டைனிங்லாம் எல்லாமே க்ளோஸ்ட் இருக்கனால நிறையா க்ளவுட் கிச்சன்ஸ் இம்ப்ரூவ் ஃபியூச்சர் அதுதான் அப்படின்றனால நாங்கள் இந்த சரி ஓகே டேக்அவே ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு ஸோ இது போயிட்டுருக்கு. எங்களோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்மோக் ரைஸு, ஷவர்மா, பிரியாணி. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சைனீஸ் ஐட்டம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக தந்தூரி ஐட்டம்ஸ் கூட ரேஷ்மி சீஸ் கபாப் அந்த மாதிரி ரொம்ப கந்தாரி சிக்கன் டிக்கா, தோல் சிக்கன் சிக்கன் டிக்கா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லாயிருக்கும். ஸ்மோக் ரைஸ், சிக்கன் ஸ்மோக் ரைஸ், பன்னீர் ஸ்மோக் ரைஸ், சிக்கன் கீ சிக்கன், ஆந்திரா சிக்கன், பஞ்சாரா சிக்கன் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்களோட ரொம்ப ஸ்பெஷலான இது. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? ஆஃப்டர் கொரோனா டைனிங்னாலே எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஆன்லைன் பிஸ்னஸ் தான் நிறையா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ டேக்அவே ரெஸ்டாரண்ட் நிறையா டெவலப் ஆகிட்டு இருக்கனால நம்ம இதுதான் ஃப்யூச்சர். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த டேக்அவே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். இல்லாமல் சீப்பாக எல்லாமே கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டோட சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற ஐடியா தான் நம்மளோட ஐடியா. ஸோ அதனால தான் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். லைக் வந்து நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம் ப்ரோ, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. முக்கியமாக அந்த ஸ்மோக் ரைஸ் வந்து ஸ்மோக் சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.